பாலச்சந்திரன், இரண்டு அரசுகளுக்குமான பொறுப்பா, இல்ல திரு சரவணன் சொல்ற மாதிரி திமுக அரசுக்கான பொறுப்பா அந்த அடித்தளம் அமைச்சதுல? திரு ரகுநாதன் முதலே சொன்னார், இது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் ஆக்கக்கூடாதுன்னு. இது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலிருந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு தமிழ்நாடு. நான் இந்தியாவில் பல பகுதிகளை பார்த்துருக்கேன். நல்வாய்ப்பு பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு வந்து ஜஸ்டிஸ் கட்சி காலத்தில் வந்து அவங்க வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஊட்டம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அதை வந்து காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அதை இவங்க வந்து சத்துணவு திட்டம்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து விரிவாக்குனார். அதுக்கப்புறம் அந்த சத்துணவில் முட்டைகள் அதிகமாக கொடுக்கணும், இப்படியெல்லாம் கலைஞர் வந்து கொண்டு வந்தார். இப்போது ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து 70% ஆஃப் தி பிரெயின் குரோத் வந்து 3 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். அது மனசில் வச்சு தமிழ்நாட்டில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஊட்டச்சத்து கொடுக்கறது. காலை உணவு திட்டம், காலை உணவு வந்துருச்சு சத்துணவு. இப்போ சொல்லிட்டு இருக்கேன், ஐயோ அளவு விட்டுட்டு. இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்து இந்த முதல்வர் வந்து ஆரம்பிச்சிருக்காருல்ல, இதனுடைய இம்பாக்ட் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு எக்கனாமிக் சர்வே பண்ணும்போது தெரியும். இட் வில் ஹேவ் த கிரேட்டஸ்ட் இம்பாக்ட். ஏன்னா எ ஹங்கரி ஹார்ட் அண்ட் அ ஸ்டார்விங் ஸ்டமக் டூ நாட் டிராவல் டுகெதர். இது உண்மை. சரி, ஒன்று. இன்னொன்று, நம்ம என்ன பார்க்க, இந்த மாதிரி தொடர்ந்து ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக தமிழகத்தில் வந்து திராவிட மாடல்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்களே, அந்த மாடல் வந்து நிலை பெற்று விட்டது. தமிழ்நாட்டில் வந்த எல்லா கட்சிகளுமே வந்து, நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் வந்து காமராஜர் வந்து என்ன பண்ணார், பள்ளிக்கூடங்களை அதிகமாக துவங்கினார். ஏன், இல்லிட்ரஸி ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அண்ணாவும் கலைஞரும் வந்தோன்னு என்ன பண்ணாங்க, கல்லூரிகள் அதிகமாக துவங்கினார் அவங்களுடைய காலத்தில். ஏன், மேற்படிப்பு படிக்கிறதுக்கு கிராமங்கள்லேயே வந்து கல்லூரிகள் தேவை அப்படிங்கிற உணர்ந்தாங்க. இந்த ஆட்சியாளர்கிட்ட இருந்த சிறப்பு என்னென்னா, வாட் ஆர் த ஃபெல்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்தாங்க. அந்த ஃபெல்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம சரி செய்யணும். ரெண்டு விதமான வளர்ச்சி இருக்குது. குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது எப்படின்னா எவ்வளோ ஜிடிபி இருக்குது, எவ்வளோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, இதெல்லாம் வந்து ஒன்று. இன்னொன்று, ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சிட்டு போக வேண்டியது. இந்த எல்லாரையும் அனுமதிச்சிட்டு போகிற ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. அதாவது ரெண்டு விதமாக இருக்குது. இன்னைக்கு பசியை தீர்க்கிறதுன்னு ஒன்று, பசியை உணர்ந்திருந்த எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு பசியை தீர்க்கிறத ரொம்ப பெரிய வேலையாக பார்த்தார். ரெண்டாவது என்னன்னா, எதிர்காலத்தில் பசி இல்லாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன? ஏடிஎம்கே செயலன் இல்லை, ஆனால் இந்த ரெண்டு பேரில் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிறது அண்ணாவும் கலைஞரும் போட்டிருந்த எதிர்கால திட்டங்கள் இன்னைக்கு இந்த முதல்வர் நான் முதல்வன்கிற திட்டத்திலிருந்து ஆரம்பித்து 1 மில்லியன் ஆண்டர்பிரனர்ஸ் வரணும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அப்படின்னு கொண்டு வருது. இதெல்லாம் எதிர்காலத்திற்கான திட்டங்கள். இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தான் பெர்மனெண்ட் டெவலப்மெண்ட்டு. அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்காக எக்கானமி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி குறையத்தான் செய்யும். ஏன்னா இன்னொருத்தர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியிருக்கு. நம்ம அவன் மெதுவாக வர்றவன வந்து நம்ம கூட சேர்த்து கூட்டு போக வேண்டியிருக்கு. இதனால வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சாலும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்ஷியோர்ஸ் டெமோக்ரஸி இன் த கிராஸ் ரூட்ஸ். அந்த ஒன்றிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து இன்றைய ஆட்சி வந்து எவ்வளவு தூரத்துக்கு அழுத்தம் திருத்தமாக இருக்காங்களோ அது மாதிரி, ஆதி காலத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஜமீன்தார்களால் பணக்காரர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி என்று காங்கிரஸால் பழித்து கூறப்பட்ட நீதி கட்சி, அவங்க தான் முதல்ல ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதனால உதாரணங்கள் சொல்ல முடியுமா, அந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ் சொசைட்டியில் உண்டு பண்ண திட்டங்கள் ஏதாவது திமுக கொண்டு வந்ததுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், ஹெல்த். அதாவதுங்க ரெண்டு விஷயம்தான் ப்ரொடக்டிவிட்டி வந்து கூட்டும், ஹெல்த்தும் லிட்ரஸியும். ஏன்னா ஹெல்த்தியாக இருந்தால் ப்ரொடக்டிவ் ஸ்கில், ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு லேபருக்கோ ஒரு ஆண்டர்பிரினருக்கோ. லிட்ரஸி இருந்ததுன்னா என்னாகும், அன்ஸ்கில்டு லேபராக ஆரம்பிக்கிறவர் வந்து செமிஸ்கில்டு லேபர் ஆவார், செமிஸ்கில்டு வந்து ஸ்கில்டு லேபர் ஆவார், ஸ்கில்டு லேபர் வந்து ஆண்டர்பிரினர் ஆவார், ஆண்டர்பிரினர் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவார். இதுதான் பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஆழமாக வித்திட்டவர்கள் சொல்லி பார்த்தா திரு காமராஜ் அவர்களும், பள்ளிக்கூடங்களை துவங்கிய காமராஜ் அவர்களும், கல்லூரிகளையும் சுகாதார கண்ணொளி வழங்கும் திட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா கலைஞர் ஆட்சியில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளம் இடப்பட்டது. இப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து இத்தனை பிரைவேட் காலேஜஸ் ஆரம்பித்தாங்கிறது வந்து நிச்சயமாக வரவேற்க தகுந்தது தான். ஆனால் அதனால உருவான அந்த கேபிடேஷன் ஃபீங்கிற கொடுமையை அவங்களால வந்து நிப்பாட்ட முடியலைங்கிறது வருத்தத்திற்குரியது. ரெண்டுமே நடந்துச்சு, ரெண்டுமே தான் நம்ம பார்க்கணும்.